Hello friends, assalamu alaikum. Welcome back to my channel. Indathe recipe endralagontunda erachi molavu thanni pine black color chana kadle bandale adu use kit oru podikeri pine oru simple it oru kabab idelli engana current no koru pine video ishta engundarle oru like subscribe share alla kogumarkanne friends please subscribe a kit support a koru pine ee podikeri undarle ning black kadle ishta indalle engundale white color billi chana kadle bandale adi use a kitum ning ee recipe same try a kit noka idike pine ning cock yella ittittu benengum try a kit noka ipude video start aikondulle first erachi molavu thanni ninga molavu varikonu adu koru iriyo chop molavu ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அத்திர கொத்தம்பரி 1 டேபிள்ஸ்பூன் இடி நல்ல மிளகு 1 டேபிள்ஸ்பூன் பர்சொப்பு 1 டீஸ்பூன் ஜீரிகை ஒரு நீருள்ளி இத்தர் இன்கிரீடியன்ஸ் எடுத்துரு இது எல்லாத்தையும் 1 டேபிள்ஸ்பூன் தெளி எண்ணெய் பீத்திட்டுண்டலே எல்லா இன்கிரீடியன்ஸே ஒட்டி கேட்டுட்டுண்டலே நாங்கள் பர்க்கணும் இது இதில் தெரியல லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடத்திர பர்க்கணும் நாங்கள் இப்போ எரிச்சிற மூலவெல்லாம் இருக்கு இல்லையே அதே ஸ்டைல் ஈ இன்கிரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் ஆக்கிட்டு தெரியல லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடத்திர ரோஸ்ட் ஆக்கியம் யார கறிப்பாட்டா கைப்பேவண்ட மசாலா தெல்லு லைட் ஆகிட்டு ரோஸ்ட் ஆகிட்டோம்போ இது இப்போ சப்பை அல்பின் உண்டாலே இதுக்கு நீங்கள் கரெக்டாகிட்டு தண்ணியெல்லாம் பீத்திட்டு ஃபைன் ஆகிட்டு பேஸ்ட் ஆக்கிட்டு உண்டாலே ஒரு சைடில் வச்சு விடணும் இதில் நாங்கள் பின்ன யூஸ் ஆக்குறே நெக்ஸ்ட் உட நான் வேறு ஒரு எடுத்துட்டு குக்கர் யூஸ் ஆக்கிட்டுள்ளே இதுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பீத்திறேன் ஆயில் எல்லாம் நல்ல வெச்சாயில் பின் உண்டாலே ஒரு 4 மீடியம் சைஸ் நீருள்ளிடு உண்டாலே ஸ்லைஸ் ஆக்கிட்டு உண்டுள்ளே இப்போ நீருள்ளிட நாங்கள் தெல்லு நல்ல பாடுபாட்டோம் ஃபுல் நல்ல கோல்டன் ப்ரௌனான்ட்டெல்லாம் ஒரு நல்ல இது ஃப்ரை ஆக்கிட்டு ஸ்மூத்தாக இங்கே தத்திரமே சொன்ன அளவுக்கு கறிப்பாட்டிட்டெல்லாம் ஃப்ரை ஆக்கணும் உண்டேந்து இல்லை இது இப்போ இங்கே ஃப்ரை ஆகிட்டு பண்ணோன்ட்டு இன்னைக்குமே உண்டல்லே இதுக்கு நான் ஒரு ஜண்டு காய்மொழவு கட்டாக்கிட்டு இட்டுறேன் இப்போ காய்மொழவு இட்டுட்டாயில் பின்ன நீருள்ளிட நாங்கள் நல்ல ஃப்ரை ஆக போடணும் ஃபுல் கம்ப்ளீட்டட் பாடிட்டு உண்டாலே நல்ல ஃப்ரை ஆகணும் அது நெக்ஸ்ட் இது நல்ல ஃப்ரை ஆயில் பின்ன இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளுள்ளி பேஸ்ட் இட்டோண்டுள்ள இஞ்சி வெள்ளுள்ளி பேஸ்ட் இட்டு இதில் பச்சை மண பூண்டு எத்தருண்டில் ஃப்ரை ஆக்கோரு கம்ப்ளீட் ஆகிட்டு அதில் பச்சை மண பூணும் அத்தரை ஃப்ரை ஆக்கணும் நல்ல ஃப்ரை ஆக்கி எத்தருண்டாலே நல்ல கம்மண மோடும் நல்ல டேஸ்டி மோடும் இது இப்போ நல்ல ஃப்ரை ஆயில் பின்ன 1 டீஸ்பூன் அத்தர மஞ்சள் பொடி டொமேட்டோ சாதாரண பெல்லி டொமேட்டோ விட நான் 3 டொமேட்டோ யூஸ் ஆக்கிறேன் செச்சரியை கட்டாக்கிட்டுட்டேங்கோ எங்கனை கட்டாக்கிட்டுட்டேங்கோ டொமேட்டோ இட்டுட்டுண்டல்லே இதுக்கு பேனாயத்தர் உப்பிட்டுட்டு இப்போ டொமேட்டோ நல்ல சாஃப்டாகும் அத்தர் ஃப்ரை ஆக்கோர் இதுரே பின் எரிச்சிர கறிக்காய் சபுல் அது கோல்டன் ஃப்ரை பல்லெல்லாம் ஆக்கணுட்டல்லே எந்த இல்லை சொம்மை விசில் வரும்போத்துக்கு நீருள்ளி டொமேட்டோ எல்லாம் ஃபுல்லு ஸ்மூத் ஆகிட்டு உண்டல்லே நமக்கு கறிகெல்லாம் இங்கே பேர பேரையிட்டு கிட்டில்ல அது நல்ல ஃபுல்லு எல்லாம் கலங்கிட்டு நல்ல கிரேவி ஆகிட்டு இக்கரு இப்போ உப்பிட்டு அதில் நல்ல ஃப்ரை ஆக்கிட்டு அயில் பின் எந்த கொண்டுண்டா இதுக்கு நாங்கள் இப்போ எரிச்சிடும் நான் கூட பீஃப் யூஸ் ஆக்கிவோன்ட்டு இல்லையே 1 கேஜி ரத்தில் எடுத்துறேன் பீஃபில் நீங்கள் சந்த வாஷ் ஆக்கிட்டு அதில் தண்ணியெல்லாம் போப்பாட்டிட்டு இதுக்கு இதுக்கிட்டுண்டாலே இது இப்போ 1 நிமிஷம் நல்ல மிக்ஸ் ஆக்கிட்டு ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் மசாலா எல்லாம் ஆட் ஆக்க போவாண்டா இங்கே ஜஸ்ட் மிக்ஸ் ஆக்கிட்டு உண்டாலே ஒரு 5 மினிட்ஸ் இங்கே குக்கரில் இது ஃப்ரை ஆக்கோரி எரிச்சிரி நீருள்ளி ரொட்டியை அயில் பின்ன உண்டல்ல நாங்கள் இப்போ அரைச்சி வச்சிட்டல மொளவு அதில் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் ஆக்கும் நானோட எல்லா மொளவு யூஸ் ஆக்கி உண்டுல 1 கேஜி சிக்கனுக்கு அத்திர மொளவு பேனாவிடு பின்ன இது உண்டல்ல சொம்மை நாங்கள் திக்காயிட்டு ஆக்கிறல்ல கிரேவி தெல்லு தண்ணி பல ஆக்கிற மொளவு தண்ணி ஆக்கி உண்டுல லேங்கனாய் சபுலு தெல்லு தண்ணி யாரமே பீத்திட்டுதிரே பேவுக்கு பீக்கணும் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் இப்போ இதிலெல்லாம் உண்டாலே ஒரு சொம்மை தண்ணி பீத்திட்டு நல்ல மிக்ஸ் ஆக்கும் நல்ல மிக்ஸ் ஆக்கிட்டு உப்பெல்லாம் செக் ஆக்கோரு உப்பெல்லாம் மை ஏட்லாண்டு கண்ணெங்க உப்பெல்லாம் ஆட் ஆக்கிட்டு உண்டாலே எரிச்சி பேவு எத்தனை விசில் வேணும் அத்தனை விசில் பர்பாட்டி எங்கே ஐத்து கரெக்டாகிட்டு இதில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5-6 விசில் எல்லாம் பர்பாட்டி உண்டாலே எரிச்சி நீங்கள் வேகாயிட்டு வெந்துட்டு கிட்டுரு நெக்ஸ்ட் இது இப்போ வெந்தாயில் பின்ன நான் இங்கே காட்டி வந்துட்டுள்ள இப்போ எரிச்சலை கரெக்டாகிட்டு வெந்துரு இது இங்கே தண்ணி பல வேணும் சொம்மை திக்காயிட்டு கொத்தியில் சொம்மை திக்காயிட்டு அது மொளவு தண்ணி சொல்லுல அது கசி அங்கே நல்லா சொல்லுறாரு ஓகே தெரியல தண்ணி பலாக்கி மாத்திரம் இது மொளவு தண்ணி பல அவிட நீங்க லாஸ்ட்டுக்கு கொத்தம்பரி சொப்பிட்டுட்டு லிம்பை வேணுங்க லிம்பை புழிஞ்சிட்டு அதில் ஒரு சைடில் வச்சோன்ட்டு இல்லை அது இப்போ ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட் இப்போ கூட இது கடலையோட பொடிக்கறி அங்கே நாக்கிறேன்னு காட்டி வந்துட்டுள்ள கூட 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துறேன் அதுக்கு 1 டீஸ்பூன் அத்திர கடுகிடு வரும் பின் இதுக்கு உண்டல்ல சொம்மை ஆனியன் எல்லாம் யூஸ் ஆக்க போவாண்டா ஒரு பெல்லிய நீருள்ளிட்டு ஸ்லைஸ் ஆக்கிட்டே இடுவார் நல்லவிடும் நீருள்ளிட்டு நீருள்ளி ஜஸ்ட் தெரியல பாடிமை இது கோல்டன் ஃப்ரை எல்லாம் ஆகணுட்டேந்து இல்லை பொடிக்கறிகள்லாம் ஆக்கும்போதுக்கு நல்ல ஃப்ரை ஆகணுட்டல்ல எந்த இல்லை ஜஸ்ட் இங்கே தெரியலாது சாஃப்டாக இங்கே தத்தருமே ஒரு டொமேட்டோ பின் ஒரு ஜண்டு காய்மொழம் இட்டுறேன் இதுக்கு நான்
ஒரு பில்லி டொமேட்டும் ஒரு ஜண்டு காயமோலும் நீங்கள் யார கார பேனுன்ட்டேங்க யார யூஸ் ஆக்கிங்க இத்து. இப்போ இஜ்ஜண்டு இட்டுண்டே பேனாயத்தர் உப்பிட்டுட்டு இப்போ ஆ டொமேட்டோ நீருள்ளிட்டு தெல்லு நல்ல சாஃப்டோட எடுத்து ஃப்ரை ஆக்கணும். ஃபஸ்ட்டுக்கே நீருள்ளிட்டு சொம்மனார ஃப்ரை ஆக்கிட்டு டொமேட்டோ இட்டுட்டு ஃப்ரை ஆக்கணும்ட்டு எந்த இல்லை தெல்லு மிக்ஸ் ஆக்கிட்டு டொமேட்டோ இட்டுட்டு காயமோலும் இட்டுட்டு அதில் பின்ன உப்பிட்டுட்டு இதில் இப்போ தெல்லு நல்ல ஃப்ரை ஆகிடத்துல ஃப்ரை ஆக்கணும். நெக்ஸ்ட் இஞ்சி வெள்ளுள்ளி பேஸ்ட் ஒரு பாதி டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளுள்ளி எடுத்து பச்சை மண போட்டு நல்ல ஃப்ரை ஆக்கிறோம். நல்ல டேஸ்டி ஆகிட்டு இதுக்கே நீங்கள் காக்கியமா அல்லங்கு கொட்டை இது எந்திரம் யூஸ் ஆக்கி உண்டில் சூப்பராகிட்டு வேண்டும். மஞ்சள் பொடி ஒரு பாதி டீஸ்பூன் இதில் இப்போ நல்ல ஃப்ரை ஆக்குவா. இதுக்கு இப்போ நான் கொரிய மசாலா பவுடர் இட்டோன்ட்டு இல்லையா சில்லி பவுடர் இட ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன், கொத்தம்பரை பொடி ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் ஒன் டீஸ்பூன் இதிலெல்லாம் இட்டுட்டு இதில் ஃபஸ்ட்டுக்கு தெரியல் மிக்ஸ் ஆக்கினாங்க. மிக்ஸ் ஆக்கிட்டு அதில் பின்னுண்டல்லே இதுக்கு நானோட மேகி க்யூப்ஸ் இட்டோன்ட்டு இல்லை ஒரு ஒன்று இட்டோன்ட்டு இல்லை மேகி க்யூப்ஸ். மேகி க்யூப்ஸ் அல்லங்க சிக்கன் க்யூப்ஸ் எதுவோ ஒரு பீஸ் சரியது இட்டேங்க இத்து இட்டுட்டு அதில் பின்ன நான் ஒரு கடலிடுன்றல்ல ஜாவு நினச்சி வச்சுட்டு அதில் நான் ஃபஸ்ட்டுக்கு பாயில் ஆக்கி வச்சிடறேன் தெல்லு தண்ணி உப்பிட்டுட்டு தண்ணீர் நான் எல்லாத்த பீத்தியோண்டும் இல்லை தெல்லு மாத்திரம் பீத்திரே. பின்ன இந்த கடலையெல்லாம் இதுக்கு இட்டுட்டுண்டல்லே இது நீங்கள் ஈ கடலை இஷ்டம் இல்லைன்ட்டு கண்டிங்க ஒயிட் சென்னை வண்டலே அது இட்டெங்கு ஓடு சென்னை ஒயிட் சென்னை கடலை வண்டலே வெள்ளியது அது அது இட்டுட்டும் ஈ ரெசிபி நீங்கள் ட்ரை ஆக்கிங்க ஓடும். இப்போ எல்லா கடலையில் இட்டுட்டு அதில் தண்ணியெல்லாம் தெல்லினது பீத்திட்டுண்டல்லே இப்போ ஈ தண்ணியெல்லாம் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிட்டு ட்ரை ஆகணும். அத்தனை நாங்கள் இதில் ஃப்ரை ஆக்கணும் நல்ல ஃப்ரை ஆக்கியோலா ஆ தண்ணியெல்லாம் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிட்டு ஆறணும் தெல்லு தெல்லு பசபலிருந்தே மையத்தரமே. லாஸ்ட்டுக்கு இது இப்போ ரெடி ஆகிடும். இதுக்கு லாஸ்ட்டுக்கு கொத்தம்பரி சொப்பு பின்ன தேங்காய் சரிச்சது இடம் தேங்காய் சரிச்சதுனானோட பாதிக்கடி ஃபுல்லல்ல பாதிக்கடியில் ஒரு முக்கால் முக்காலம்சத்தில் இட்டுறேன். நீங்கள் அதிலாண்டி யார் இடோக்கு இஷ்டுண்டுட்டேங்க ஆடாக்கா அதிலாண்டி தெல்லு இஷ்டிடோ இடோக்கு இஷ்டுண்டுட்டாங்க அத்தரிட்டேங்க இது நீங்கள் எத்தனை இஷ்டுண்டு தேங்காயிடோக்கு அத்தர தேங்காய் யூஸ் ஆக்கிங்க இது கொரியாளுக்கு சொம்ம இட்டேங்க லைக் கொரியாளுக்கு தெல்லு இட்டேங்க லைக் இங்கே நல்லுண்டு. அப்போ நீங்கள் பீனாயத்தர் தேங்காய் இட்டு இதில் ஜன் நிமிஷம் நல்ல ஃப்ரை ஆக்கும் இன்னும் அது வேக பெடுக்கவும் தேங்காய் பச்சை இல்லை நாங்கள் இட்டோண்டுள்ளே அங்கே ஐசபுள் தேங்காய் இட்டு நல்ல ஃப்ரை ஆக்கிட்டுண்டல்லே இதில் நாங்கள் ஆஃப் ஆக்கிங்க இது இப்போ கடலை எடுக்காரியும் ரெடி ஆகிடு. நெக்ஸ்ட் சிக்கன் ஃப்ரை குண்டல்லே நானோட ரெடிமேட் கபாப் பவுடர் யூஸ் ஆக்கிறேன். அதுக்கு வெள்ளுள்ளி இஞ்சி வெள்ளுள்ளி பேஸ்ட்டு தெல்லு சிர்க்கா உப்பு உப்பு இட்டுற தெல்லு பின்ன ஒரு தெல்லு ஆயில் பீத்திட்டுண்டல்லே சிக்கனை பரட்டிட்டு அரை கண்டை விட்டுட்டு அதில் ஃப்ரை ஆக்கிட்டு எடுத்தேங்க இது சிக்கன் ஃப்ரையும் ஈஸி ஆகிட்டு உண்டு. ரெடி கபாப் பவுடரே நான் யூஸ் ஆக்கிட்டு ஆக்கிறேன். இப்போ இறச்சி முளோ தந்தியும் ரெடி ஆகிடு கடலெடு கறியும் ரெடி ஆகிடு சிக்கன் ஃப்ரையும் ரெடி ஆகிடு. வீடியோ இஷ்டாயங்க உண்டல்லே ப்ளீஸ் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் ஷேர் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.